இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறத மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களை நேற்று சொன்னது போல் குழந்தை பாக்கியம் ஒரு சில குடும்பங்களில் வந்து இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரம் நல்ல ஒரு விமோச்சனத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கொடுக்கும் இதுக்கு முன்னாடி உங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஜாதகத்தை போது கணிச்சுக்கோங்க அப்படி கன்சல்டிங் பண்ணணுன்னா நாங்களே பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணின்றீங்கன்னா ஐம்பது சதவீத பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு நூறு சதவீத பலனோ தொண்ணூறு சதவீத பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா அதில் எள்ள அளவும் மாற்றமே கிடையாது அந்த வாராகியோட கருணையில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம் கிடைக்கும் சரியா இந்த இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லி கொடுக்குற தாந்திரிக பரிகாரங்கள்லாம் நீங்களே உங்களுக்காக செஞ்சுக்கிறதுங்க இது வந்து ஒருத்தரோட வழி ஒருத்தரோட வேதனை ஒரு சந்தோஷம் துக்கம் வந்து அவாவாளுக்கு தான் புரியும் இது ஒரு மூணாவது மனுஷர் போய் பண்ணிவிட்டு இந்த மாயாஜாலம் பண்ணுற மாதிரி இப்படிலாம் பண்ணிவிட்டு ஒரு நாளெல்லாம் நடக்காதுங்க அதெல்லாம் கிடையாது உங்களுடைய ஆத்மார்த்த வழிபாடுகள் நீங்கள் கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு போய் டெடிக்கேட் பண்ணுறீங்களோ அளவுக்கு பண்ணும்போது அதுக்கான வழிகள் உங்களுக்கு வரும் இவ்வளோ நாள் தேங்கி இருந்த விஷயங்கள் கல்லில் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்திருந்தாலும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து அதுக்கான சிந்தனைகளை கொடுத்து அதுக்கான செயல்பாடுகளை கொடுத்து இத்தனை விஷயமும் நான் சொல்லித்தர்ற விஷயங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதை நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் நம்பணும் இது வந்து அஞ்சு வருஷம் ஆனந்தாலும் சரி பத்து வருஷம் ஆகிருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கணும் பிரீத்தி தான் பண்ணணும் ஜாதகத்தில் இருக்கிற இது கிரகத்தில் இப்படி இருக்குது நான் போய் இந்த பரிகாரம் பண்ணிட்டேன் அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்களே வழிபாடுகள் பண்ணால் பிரீத்தி ஆகும் அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரக சாந்தி பண்ணாதீங்க எந்த கிரகமும் அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் சில நேரங்களில் எல்லா கிரகமுமே உங்களுக்கு வந்து எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது தப்பாகிடும் ஒரு நாலு கிரகங்கள் ஒருத்தருக்கு வந்து நல்லது செஞ்சாலே அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான் எல்லா விதமான சம்பத்தும் கிடச்சிடும் ஒரு மிச்சம் இருக்கிற கிரகங்கள் வந்து ஒரு ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ நடுநிலையில் இருக்கணும் மிச்ச கிரகங்கள் வந்து உங்களுக்கு தீங்கு செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா லைஃப்பில் வந்து சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு த்ரில்லாக இருக்கும் லைஃபை ஜாலியாக இருக்கும் சரிங்களா அப்போ தான் சில பேர் சில கெட்டவர்கள் கெட்டு போயிடணும் அப்போ தான் ராஜயோகமே கிடைக்கும் இதுதான் எதார்த்த விஷயங்கள்ங்க அதனால் பிரீத்தி பண்ணணும் சரிங்களா அது பிரீத்தி பண்ணணுன்னா கிரகங்களை போய் வழிபட நான் சொல்லலை அதுக்குள்ள தெய்வங்களை வழிபடும் போது கிரகங்களோட தெய்வங்கள் வந்து நல்லா சக்தியானது கிரகங்களே சக்தி வேணும்னா சுவாமியை தான் வழிபடுறதுனால அந்த வழிபாடுகள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரிஜினல் வலம்புரி சங்கு இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா அது ஓ வளம்புரி சங்கெல்லாம் கேட்டால் எங்களுக்கே சில நேரத்தில் இவ்வளோ ரேட்டாக அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுங்க ஸோ அதனால் வளம்புரி சங்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா அதை பாவிச்சுக்கோங்க சரிங்களா அப்படிங்கும் போது வளம்புரி சங்காக ஒன்று வாங்கிக்கோங்க ஒரிஜினல்னு சொல்லி யாரும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்கங்க இங்கெல்லாம் இங்கேயும் வளம்புரி சங்கெல்லாம் ஒரிஜினல் இல்லை ரொம்ப வருஷம் ரிசர்ச்சிங்க அதெல்லாம் அதெல்லாம் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணாதான் ஒரிஜினல் கிடைக்குதுங்க சில பேர் ஏமாற்றிடுறாங்க அதெல்லாம் நம்பி பண்ணாதீங்க அது அதுக்கு நீங்கள் தெரிஞ்சே டூப்ளிகேட்டை வாங்கிட்டு போயிடுங்க சரிங்களா அதில் தப்பே கிடையாது கடைகளில் கிடைக்கும் நீங்கள் அதுலையே உங்கள் கேளுங்க அதில் எது கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மனசார பிடிச்சிருக்கோ அப்போ சுவாமிகிட்ட வச்சு இது நீங்கள் ஒரிஜினலாக நினச்சிக்கிட்டு பாவிச்சுட்டு பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு லக்கிலி கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய வசதி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் மலைமுறை சங்கு வேணும்னாலும் வாங்கிக்கோங்க இல்லை நான் ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ் ஃபாரினில் தரேன் அவங்க ரெஃபரன்ஸ் கூட நான் தரேன் நீங்கள் டேரெக்டாக கூட கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அங்கேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள் நான் கூட உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் ஆனால் அவங்க சொல்கிறது தான் ரேட்ஸ் சரிங்களா ஃபாரினில் அவங்க சொல்கிறது தான் ரேட்ஸ் பட் ஒரிஜினல் அப்படிங்கும் போது நீங்கள் அவங்க காண்டாக்ட் கூட தர நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வளம்புரி சங்கு எடுத்து ஆற்றுல வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது பசும் பால் எடுத்துக்கணும் பசும் பால் எடுத்துக்கணும் இது என்றைக்கி ஆரம்பிக்கணும் பஞ்சமி திதியில் மட்டும்தான் இது பிரயோகமாக ஆரம்பிக்கணும் சரிங்களா இந்த பஞ்சமி திதி வந்து யாரு கூடது வாராகி அம்மனுக்குள்ளது சரிங்களா இப்போ இந்த வாராகி அம்மனுக்குள்ள நாளில் வந்து இந்த இதை ஆரம்பிக்கணும் இந்த பசும்பாலை எடுத்து அந்த பசும்பாலை வந்து அந்த வளம்புரி சங்களை விடுங்க இதுக்கப்போ எப்பையும் போல தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபட வேண்டியது விநாயகர் வழிபாடு செய்யணும் நண்பர்களே அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் வழிபட்டுக்கணும் அடுத்து வந்து நீங்கள் நினைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அம்மனை மனசில் நினைக்கணும் வாராகி அம்மனை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினைக்க வேண்டியது குரு பகவானை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் சரிங்களா இதுக்கு நைவேத்தியங்கள் தட்டஸ் படையல்கள் என்னென்னா ஸ்வீட்டு நிறைய வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ஸ்வீட்டு வச்சுக்கோங்க இது எத்தனை காலம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தேழு பஞ்சமி செய்யணும் சரிங்களா நம்பிக்கையோடு செய்யுங்க அன்பர்களே கூடிய சீக்கிரம் நீங்களே என்னை கால் பண்ணி சொல்லுவீங்க குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவீங்க அதே மாதிரி இந்த வீடியோ இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம் அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதோடய பலன் உங்களுக்கும் வந்து சேரும் ஸோ அதனால் இந்த இருபத்தி ஏழு இது பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபட வேண்டியது விநாயகர் மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு நூற்றி எட்டு ரூபா அதெல்லாம் நீங்கள் பழைய வீடியோஸ் பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கே கிளியராக தெரியும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு அதிகம் சொல்லி கொடுத்துருக்கேன் வாராகி அம்மனுக்கு நீங்கள் செய்யும்போது ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே ஓம் அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாகினி வாராகி நம்ம சுதே இது மூல வாராகியோட மந்திரம் சரிங்களா வாராகியில் நிறைய வாராகி உண்டு அவங்களோட பரிவார தேவதைகள் உண்டு இது ஜென்ரலாக உள்ள மந்திரம் இந்த மந்திரம் போதும் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரிங்களா இந்த ஜபங்களை பண்ணுங்கள் இதை நீங்கள் விடாமல் ஒரு நூற்றி எட்டு தடவை மெனக்கிடணும் சரிங்களா இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பால் அதில் வச்சிருக்கிறத நினச்சிட்டு ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோம் மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ குருவே நம்ம அப்படின்னு சொல்லலாம் இல்லை இந்த மந்திரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குருவை மனசாரன் நினச்சிட்டு குரு பகவானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீ தான்ப்பா எனக்கு நல்ல அதாவது இந்த பிரயோகத்துக்கு வந்து இத்தனை தெய்வங்களுக்கும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் எங் நீங்கள் தான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நைவேத்தியம் பண்ணணும் நைவேத்தியம்னா படையல் போட்டு அதை நீர் குளிச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த பால் இருக்கிறத வந்து அந்த தம்பதியர்கள் வந்து குடிக்கணும் பால் அப்படி டேரெக்டாக குடிச்சிடாதீங்க ஒரு டம்ளரில் விட்டு அதை குடிங்க திருப்பி அதை அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா மல்லிகைப்பூவோ போடுங்க மல்லிகைப்பூவோ போட்டுட்டு வாங்க இதை ரெகுலராக பண்ணுங்கள் சரிங்களா இதை முடிச்சுட்டு இந்த இருபத்தேழு இதை நீங்கள் செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வந்துடும் இப்போ வந்துடுத்துன்னா நீங்கள் செய்ய வேண்டிய உடனே நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா இந்த நம்பரில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா ஆசை குருவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எனக்கும் காதில் கேட்டதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கைடாக நான் சொல்லும் போது எனக்கு கேட்டால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஐ சூப்பர் அப்படின்னு தோணும் இல்லையா அதனால் எனக்கும் சொல்லிடுங்க ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வாராகி அம்மனுக்கு நினச்சிர வாராகி அம்மனுக்கு எங்கே உங்களுக்கு தோணுதோ அது பக்கத்தில் வாராகி அம்மன் கோயில் இருந்தால் அங்கே போங்க இல்லைன்னா நம்ம பேரரசரான வந்து ராஜராஜ சோழன் வழிபட்ட தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வர் கோயிலில் இருக்கக்கூடிய மூல வாராகியை போய் வழிபடுங்கள் அந்த கோயிலில் போய் உங்களால் முடிஞ்ச ஒரு அதை கண் திறந்து பார்த்துருக்கா அதனால் அவளுக்கு ஒரு வெள்ளியில் கண் மலரை வச்சு அழகுபடுத்தி அவளுக்கு வந்து பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த கண்ணிலேயே வெள்ளிலேயே அந்த பச்சை கல் வச்ச மாதிரி வச்சு அதெல்லாம் அழகாக பண்ணி கொடுப்பாங்க அந்த வெள்ளி வேலை பார்க்குறவங்கள்கிட்ட கொடுங்க அந்த மாதிரி அந்த கண்ணை அளந்துட்டு அந்த வாராகிக்கு போய் நன்றி செ தெரிவிச்சுட்டு வாங்க அவள் கண் கண்ட தெய்வங்க வாராகியை நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அதனால் கண் கண்ட தெய்வம் ஷீஸ் அ பர்ஃபார்மர் அவள் வந்து பார்த்துட்டேலாம் இருக்க மாட்டா நீங்கள் கேட்டால் கொடுத்துருவா அதனால் இதை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் செஞ்சுட்டே வாங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளையும் அதே போல் அந்த குழந்த வந்து அவ்வளோ ஒரு அம்சமான குழந்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லளவும் மாற்றமே கிடையாத அன்பர்களே நாளைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எதில் எடுத்தாலுமே ஒரு சில பேருக்கு வந்து தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தடைகளை உடைச்சி எப்படி மாபெரும் வெற்றிகள் அதே மாதிரி வீட்டில் ஒரு ஒரு இதோ ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம எப்படி வந்து தாந்திரிக ரீதியாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நிகழ்ச்சி பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே